ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இது வரையும் சுத்தி டிவியில் போட்ட எல்லா ஷோஸில் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட் தான் நீ ஃபுல்லாக ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிற ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1001 நைட்ஸ். இந்த ஷோவை நான் பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குது, ஆனால் பார்த்தேன்னு தெரியலை. இந்த இமேஜ் வச்சு பார்த்தா நார்மலான அரேபியன் நைட்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தெரியுது. ஒரு பாலைவனத்தில் இருக்க ஸ்டோரி, பக்கம் கம்பளத்தில் மறக்கிறது, அது மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி புக்கு தான் இந்த மெயின் கான்செப்ட் நினைக்கிறேன். என்னன்னு சரியாக தெரியல, நானும் பார்த்தது இல்லை. நெக்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா அபூட லிட்டில் டைனோஸ். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷோ எனக்கு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கும் போது காலையில் 8 மணிக்கு போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் பிடிச்சிச்சுனே தெரியல, இப்போ பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்காத மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் ஷோவாக இருந்துச்சு. அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம். இந்த ஷோவும் எப்படிப்பட்ட ஷோன்னு தெரியல. ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸில் போவாங்க, அது மாதிரி தான் அந்த ஷோ பார்க்க தெரியுது. இந்த ஷோவில் இன்னும் முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைம் மிஷின் ட்ராவல் பண்ணி போவாங்க. அவங்களோட தொலைஞ்சி போன ப்ரொஃபஸரை கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் மிஷின்லேயே ட்ராவல் பண்ணி போவாங்க. ஏதாவது இந்த ஷோவோட முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் அடுத்த ஷோவுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா அல்டேரின் ஸ்டார்லேண்ட். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ஸ் வேர்ல்டில் வாழ்ந்த மாதிரி தான் ஒரு ஷோ. குறிப்பிட்ட ஸ்பீசிஸ் அங்கே இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் அதை பற்றின ஒரு ஷோ தான் இது. இதில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு சீசன் தான் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு அடுத்த ஷோவுக்கு போயிடலாம். அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா அனிமேனிக்ஸ்னு ஒரு ஷோ. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்க மிக்கி மவுஸ் மாதிரி தான் இருக்குது. 3 மவுஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த ஷோ. மிக்கி மவுஸோட காப்பின்னு கூட வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது, சிம்லியராக இருக்குது, ஒன்றும் வித்தியாசம் தெரியல. பட் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா டொனால்ட் டக், கூஃபி, ப்ளூட்டோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொடுக்காம லைட்டாக காப்பி தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அனுமானில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஸ்டேஸ். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சொல்லுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸில் கேரக்டர்ஸ் இருக்காமல் கற்பனை பண்ணிக்கிற மாதிரி காமிப்பாங்க. இதுதான் இந்த ஷோ, கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த ஷோ. 90s kids 2K kids ரொம்ப ஃபேவரட்டான ஷோ. இப்போதான் இவங்க இப்போ உள்ள கிட்ஸ்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனி ஆஃப் க்ரீன் கேபிள்ஸுங்கிற ஷோ தான். இந்த ஷோவில் அப்படின்னா லைவ் ஆக்ஷனும் இருக்குது. இப்போ வரையும் அனிமேட்டட் சீரீஸ் தான் இப்போ சுச்சி டிவியில் பார்க்க போகிறோம். சுச்சி டிவியில் ஆரம்பம் போட்டிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற பொண்ணோட அந்த என்ன நடக்குது யாரும் ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க, பார்க்கும்போதே தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ ஷோ, அட்டாமிக் பேட்டின்னு சின்ன பொண்ணு சூப்பர் ஹீரோ இருக்கிற ஷோ தான் இது. இந்த பொண்ணை திடீர்னு பார்க்கும்போது கிக் பட் அஸ்கேட தங்கச்சி மாதிரியே இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ரோபோட் ஃப்ரெண்டும் ஏரியன் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அங்கே சூப்பர் ஹீரோ அட்வென்ச்சர்ஸில் அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா ஓவா ரிகாட்டியோ. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஓரிகாமி ஷோ. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே பேப்பர் ஆன பொம்மை மாதிரி தான் இருப்பாங்க, அனிமல்ஸ் மாதிரி. ரொம்ப சின்ன பசங்க பார்க்குற மாதிரி ஷோ தான் இந்த ஷோ. நெக்ஸ்ட் ஷோ ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலின். பேலின்னா வேறு ஒன்றும் இல்லை, வாண்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ஷோ தான், ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஷோக்கு ப்ரோமோக்கு இடையிலாம் வரும், அந்த டைமிங்லேயே நம்மளை அழகாக சிரிக்கி வச்சுட்டு போயிடும் இந்த காண்டு. அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா பந்தலேரோ. இந்த ஷோவில் நல்லா தான் இருக்கும், சீரியல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஷோவோட இந்த ஷோவில் ஒரு டீம் சாங்கெலாம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும், அதுக்காண்டே நிறைய பேர் பார்ப்பாங்க. பல ஷோஸை ஒழித்து வச்சு தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி சுற்றி உட்காந்துருக்கு, இப்போ யார் பார்க்குறானே தெரியலை. அடுத்த ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலை ஏதும் இல்லை, தொல்லை இல்லை. இந்த பாட்டை கேட்க முடியாத நோஸ்டால்ஜிக்கா ஃபீலிங் வரும். லயன் கிங்கை பேஸ் பண்ணி வந்த ஷோல இந்த ஷோவும் ஒண்ணு. லயன் கிங்ல ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் சொல்லலாம், என்டர்டெயின் பண்றதுல. அப்போ உள்ள சுட்டி டிவி இருந்துச்சுன்னா யாராலையும் தொகடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஷோஸ் குவிச்சு வச்சுருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதான் ஏன் யாருக்கும் தெரியலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்னட். பெர்னடுங்க வேறு ஒன்றும் இல்லை, சுமோவெல்லாம் பெர்னட் இங்கிலீஷில் இருக்குது. ரீசெண்டாக சோனியா கையில் கூட போட்டாங்க. இது ஒன் ஆஃப் த ஃபில்லர் ஷோ தான், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா மூவி கூட இருக்குது, அதுவே சுட்டி டிவியில் போட்டிருக்காங்க, சுமோ மக் ட்ராவல் அப்படின்னு பேர் வச்சு. சுட்டி டிவி எல்லாத்தையும் பிளான் பண்ணியே வந்தாங்க அப்போ. இப்போ தான் என்னாச்சுன்னு தெரியல, மொக்கையாக போயிட்டாங்க. அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பரான ஷோ, எங்கள் பிடிச்ச ஷோ பிபி பிளாக்ஸ்பர்க். புரியாத பேர் மாதிரி இருக்குது. அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சுஜி, இதை நம்மளுக்கு தெரிஞ்ச நேம். இந்த ஷோவெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. இந்த ஷோ பார்த்து நேம் தெரிஞ்சிருக்கும், இந்த ஷோ சூப்பரான மேஜிக் ஷோ, பார்க்குறதுக்கே சூப்பராக மேஜிக் கொண்டு வந்துருப்பாங்க. இந்த பறக்கிற துரப்பத்தில் பறக்கிறதான் இதில் கொண்டு வந்துருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்க.
இந்த ஷோலேயே பார்த்தீங்கன்னா பிபிஎன் தீனான ஒரு ஷோ இருந்துச்சு. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா சூப்பர் சுஜித்துன்னு பார்த்தீங்கன்னா சுஜியில் கொண்டு வந்திருக்காங்க. நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, நான் சூப்பர் சுஜி மட்டும்தான் பார்த்துருக்கேன், இது பார்த்த மாதிரி அவ்வளோ ஞாபகம் இல்லை. எனிவேஸ் வியூவர்ஸ் யாராச்சும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன், கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆளாச்சும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா பூனி பேஸ். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா இன்னும் சுஜி டிவியில் போட்டுகிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக லாஸ்ட் 5-6 வருஷத்தில் இந்த ஷோ சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இந்த ஷோ ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஆரம்பித்து இந்த ஷோலேயே சம்மரு, விண்டரு, அட்வென்ச்சர்ஸ், அட்வென்ச்சர்ஸ் 2 மூவிஸ்ல எல்லாம் வரிசையாக கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ ஹிட் ஆகிட்டு இந்த ஷோ சுத்தி டிவியில். அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா பிராடிஸ் பீஸ்ட்னு ஒரு ஷோ. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா பிராடின்னு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் பீஸ்ட்டை வளர்க்குறான், அதான் இந்த ஷோட மெயின் கான்செப்டு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா பிக் ஃபுட் மாதிரி இருக்க பீஸ்ட்டை வளர்க்குறான். இந்த ஷோவுக்கு சுத்தி டிவியில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி டிவியில் பேர் வச்சுருக்காங்க இந்த ஷோவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பும்பாங்கிற ஷோ. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸில் பண்ணுற ஒரு ஷோ தான். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஆக்ஷன் ஷோ தான். சின்ன பசங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறது கண்டி கொண்டு ஷோ, பார்க்குறதுக்கும் சின்ன பசங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா பன்னி மேலோனி. இந்த ஷோ நான் பார்த்ததில்ல, பார்க்குறதுக்கும் கேம் மாதிரியே இருக்குது. இதே சுத்தி டிவியில் சங்கி மங்கின்னு ஒரு ஷோ போடுவாங்க, கிட்டத்தட்ட பார்க்க அதே மாதிரி இருக்குது. அந்த ஷோ லேட்டராக வரும், அப்போ சொல்கிறேன் டீட்டெயிலாக. சுத்தி டிவியில் அந்த ஷோவோட நேம் பார்த்தீங்கன்னா பேப்புட ரேபிட் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க சுத்தி டிவியில். நெக்ஸ்ட்டு சுத்தி டிவியில் இந்த ஷோவோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் கேப் வுட். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பூச்சிகளோட உலகத்தான் காமிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தேனி, கரப்பாம்பூச்சி, பட்டர்ஃப்ளை இது மாதிரி பூச்சிகள் தான் அவங்க வாழ்ற வாழ்க்கையில் பற்றி அட்வென்ச்சர்ஸ் வரும். அதான் அந்த ஷோவோட மெயின் கான்செப்ட்டு. அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா அதுவும் பூச்சி ஷோ தான், அது டிஸ்னி ஷோ. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஆன் மேகின் பார்த்தீங்கன்னா இந்த ஷோட நேமு. சுத்தி டிவியில் இந்த ஷோவோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் மேகி. இந்த மேகி பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டாராக இருக்கும், அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஷோ பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டூ. மனுஷங்க காட்டுவோனே வரமாட்டேங்குது, ரெண்டு பூச்சி ஷோ வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கோழி ஷோ வருது, சிக்கன் ஸ்டூன்னு வருது. இந்த ஷோ தான் பார்த்தாலும் யாமே இல்லை, ஆக்ஷன் ஷோ காமெடி ஷோ மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஷோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்பால்ஸ். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஷோ தான், ரொம்ப பிடிச்ச ஷோ இது. ஒரு காலத்தில் சின்ன வயசில் பார்த்த ஒவ்வொரு ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி இருக்கும், எந்த டைமிங்கில் பார்த்தோன்னு. அது மாதிரி இந்த ஷோக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட திருவிழா முடிச்சு தரும்போது விடிய காலம் 4 மணிக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, சூப்பரான மெமரிஸு. போக்கிமான் எப்படி எங்கே பார்த்தாலும் போக்கிமான் இருக்கோ அது மாதிரி இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ரோபோட் மாதிரி சம்பால்னு ஒன்று இருக்கும், அதான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா தாமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துருக்கு. அந்த ஷோவில் ட்ரெயின்ஸுக்காக உயிர் இருக்க மாதிரி இல்லை மற்ற வெஹிக்கிள்ஸுக்கான் உயிர் இருக்குது, காரு, ஃபயர் என்ஜின், அந்த ட்ரக்கு, அதுக்கப்புறம் டாக்ஸி இது மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரெயினுக்கு கூட உயிர் இருக்கும் போல். நெக்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த டைட்டன்ஸ். இந்த ஷோவோட இமேஜை பார்த்தாலே தெரியுது ஒரு சூப்பரான ஷோன்னு. நிறையா வார்ஸ்லாம் வரும் போல் மான்ஸ்டர்ஸ்க்கும் ஹியூமன்ஸுக்கும். ஹீரோ மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி தான் ஷோ கொண்டு போயிருப்பாங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட் லயக்கோ. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ரெண்ட்ஸு தெரியாமல் ஒரு பேரலல் யூனிவர்ஸை உருவாக்கிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்கும், அதான் பார்த்தீங்கன்னா வில்லன்னு. அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரி. அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷோ என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீப் ஸ்கூல். இந்த க்ரீப் ஸ்கூல்னால் தெரிஞ்ச ஷோவா புது பேராக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேர் தான் புருஷு. சுத்திரியில் நமக்கு தெரிஞ்ச பேர் என்னென்னா டேஞ்சர் ஸ்கூல். இந்த ஷோ பார்த்தவங்களுக்கு ஷோவோட ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ஸ்கூலில் 4 ஹியூமன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துவாங்க நார்மல் ஸ்கூல்னு நினச்சி, அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபில்டர் ஷோ. இந்த சீரீஸ் எல்லாமே பேசாமே கொண்டு போயிருந்தாலும் டேடிக்கும் பையனுக்கும் ரிலேஷன்ஷிப்பை அருமையாக காமிச்சிருப்பாங்க, காமெடியாகவும் காமிச்சிருப்பாங்க. சுத்திரிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபில்டர் ஷோஸை சூஸ் பண்ணி அழகாக போட்டிருக்காங்க அந்த நேரத்தில். அடுத்து என்ன ஷோன்னு பார்த்தீங்கன்னா டெட்லி. இந்த ஷோவுக்கு சுத்திரிவி கொடுத்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேய் ஃபேக்ட்ரி. சுத்திரிவியில் போட்ட அருமையான ஹரர் ஷோஸில் இதுவும் சூப்பரான ஷோ. இன்னும் நிறையா ஷோஸ் இருக்குது, அதான் வரிசையாக பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா டிஜன்ஸ்னு ஒரு ஷோ. இந்த ஷோவுக்கு சுத்திரிவி வச்சுக்க நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பனிஷ்மெண்ட். நார்மலான ஒரு ஸ்கூல் லைஃப் ஷோ தான் இது, ஸ்கூலில் இருக்கிற டெஸ்ட்டு அதில் பனிஷ்மெண்ட் வாங்குறது அது மாதிரியான ஷோவில் இருக்கும். நெக்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ் ஹேமில்டன் ஏரியன் என்னமோ ராஜேஷ். இந்த ஷோவுக்கு சுத்தி டிவி கொடுத்த நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ் இன் அட்வென்ச்சர்ஸ். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ் ஏலியன்ஸை கண்டுபிடிக்க மாட்டான், ஏலியன் பூச்சிகள் தான் கண்டுபிடிப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ணுவான். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து வந்து முடிச்சுவோம், மிச்சம் வந்து மற்ற பார்ட்ஸ் பார்ப்போம். 10 பார்ட்ஸ் வந்துடும் நினைக்கிறேன், அவ்வளோ ஷோஸ் இருக்குது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போடுறதாம்லாம் பார்த்தேன். இப்போ ஒரே வரியில் போட்டால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் போர் அடிக்கும், இன்னொன்று எனக்கும் ஒரே வரியில் போடுறது கஷ்டம்தான். கம்யூனிட்டியில் ஃபேன் போல் உங்கள்கிட்ட கேட்டேன், எல்லாம் ஒரே வரியெல்லாம் கேட்டிங்க, அப்படி பார்த்தா யாரும் ஃபுல்லாக பார்க்கவும் மாட்டீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்தா போகிறேன் நல்லது. இந்த வீடியோவில் நல்லா சப்போர்ட் கிடச்சா அடுத்த வீடியோவில் 20 மினிட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன்.
அதுக்கு இந்த வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் நல்லா போடுறேன். எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு, வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருக்கு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.